இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் பசங்கள இருந்து பெரிய பெரிய ஆபீசர் வரைக்குமே டை கட்டிட்டு இருப்பாங்க. இந்த டை கட்டுற பழக்கம் முதல் முதல்ல யாரால அறிமுகப்படுத்தப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி என்னன்னு தெரியுமா? டை கட்டுற பழக்கத்தை இந்த உலகத்துக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்தது யாருன்னு தெரியுமாங்க? பிரெஞ்சுக்காரர்கள் தாங்க. ஆனா இவங்க இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒருத்தவங்க இந்த டை கட்டுறதை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு நம்ம 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு போனோம். 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல 15ஆம் லூயிஸ் தலைமையில் வந்து ஒரு போர் நடைபெற்றது. அந்த போருக்காக சோல்ஜர்ஸ் வந்து குரேஷியா நாட்டுல இருந்து கடன் வாங்கினாங்க. இந்த குரேஷியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே அவங்களுடைய யூனிஃபார்ம்ல கழுத்துல வந்து ஒரு செட்டப் வச்சிருந்தாங்க. அதாவது இப்ப மாடர்ன் டேல இருக்க மாதிரி ஒரு டை மாதிரியான செட்டப் வந்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அடையாளமா இருந்தது. இதை பார்த்த பிரெஞ்சுக்காரர்கள் இதை இன்ஸ்பிரேஷனா வச்சு இப்ப மாடர்ன் டேல இருக்க டையை வந்து டிசைன் பண்ணி இந்த உலகக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க.